இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 1500 வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது, அது என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிஇ டிஎன்ஜிஓவி இன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டேலண்ட் எக்ஸாம் 2022 நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே அதற்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடாக ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுகள் இயக்கம் தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதற்கு கீழே செய்தி குறிப்புன்னு இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டமில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பள்ளி மாணவ மாணவியர்களின் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு பெரும் அளவில் தயாராகி பங்கு பெறுவதைப் போன்று தமிழ்மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் 2022-2023 கல்வியாண்டு முதல் தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு நடத்தப்பட உள்ளது. இத்தேர்வில் 1500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை வழியாக மாதம் ரூபாய் 1500 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும். இத்தேர்வில் 50 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள 50 விழுக்காடிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள். தமிழ்நாடு அரசின் 10ஆம் வகுப்பு தரநிலையில் உள்ள தமிழ் பாடத்திட்டங்களின் அடிப்படையில் குல்குறி வகையில் தேர்வு நடத்தப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இத்தேர்வு நடத்தப்படும். 2022-2023 கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் பயிலும் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ உட்பட 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ள இத்தேர்வில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்படுகிறது. இத்தேர்விற்கு மாணவர்கள் தாங்கள் பயிலும் பள்ளியின் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். எனவே மாணவர்கள் இத்தேர்விற்கான விண்ணப்பங்களை டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் 22ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணத் தொகை ரூபாய் 50 சேர்த்து சம்பந்தப்பட்ட கல்வி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 9/9/2022. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தும் திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெறும் 1500 பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 1500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.